ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு வெஜிடபிள் வச்சு மல்லித்தலை போட்டு ஒரு சேவை தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும். நான் ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி செந்தகம் புளியறது காமிச்சிருக்கிறேன். அதுதான் இப்போ நான் புளிஞ்சு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. வேக வச்சு வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டதுனால இது புளியறது வேக வைக்கிறதெல்லாம் எடுக்கலை. நல்ல உதிரி உதிரியாக அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது நல்லா வருங்க, சாஃப்டாக. நான் இது பொன்னி அரிசியில் தான் செஞ்சேன். பொன்னி அரிசி ஒரு ஃபோர் ஹவர் வந்து ஊற வச்சு பண்ணேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லித்தலை நம்மளுக்கு ஒரு பொடி அளவுக்கு எடுத்து இது நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்மளுக்கு காரத்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும்தான் போடுறேன். மஞ்சத்தூள் எதுவுமே போடுறதில்ல. பச்சை கலராக தான் இருக்கும். அதில் வந்து இந்த வெஜிடபிள் இருக்கும். இல்லை மல்லித்தலை வெறும் போட்டு கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு. காய் வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட் பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு புளிப்பு இன்னும் வேணும்னா லாஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் முடி லெமன் புளிஞ்சு ஊற்றிடுங்க. ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயி வச்சுட்டேங்க. இதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிடலாம். எந்த எண்ணெய் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் இப்போ இதில் கடலெண்ணெய் ஊற்றுறேன், தாளிக்கிறதுக்கு மட்டும். கொஞ்சம் காயட்டுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். இது நல்லா வெடிக்கட்டுங்க கடுகு. அப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போடலாம். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். வெறும் மல்லித்தலை போட்டு கூட செய்யலாம். காய் போட்டால் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு காய் போட்டேங்க. வேர்க்கடலை கூட போடலாங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட போடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி செய்யலான்ட்டு செஞ்சு பார்த்தா இங்கேயும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். நம்மளுக்கு நான் வந்து செந்தகம் உப்பு போட்டு தான் புளிஞ்சிருக்கிறேன். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போட்டுடலாம் உப்பு. வெங்காயம் வணங்கறதுக்கு மட்டும் போட்டுடலாம். கொஞ்சம் பிங்கிஷ் ஆகட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போட்டுடலாம். அந்த மல்லித்தலையோட ஸ்மெல்லு தான் டாமினேட் பண்ணணும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும்.
கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் போட்டிருப்பேன் நான். மஞ்சத்தூள் எதுவுமே போட வேண்டாம், இந்த கலரே போதும், பச்சை கலராக இருக்கும், அங்கே கலர்ஃபுல்லாக காய் கிடக்கும், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதையும் நம்ம தக்காளி போட்டுடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும். தக்காளி நல்லா உடையிட்டு உடஞ்சி நம்ம வந்தை வந்தால் காய் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா உடஞ்சிடுச்சு, பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காய் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுடலாம், அதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். பொடிசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், பிரியாணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு காய்க்கும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக உப்பு காய்க்கு மட்டும் போட்டுடலாம். நல்ல பீன்ஸ் நல்ல எண்ணெயில் வணங்கிச்சுன்னா சாஃப்டாக வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இந்த கேரட்டையும் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அப்புறம் வந்து இந்த மல்லி பேஸ்ட்டுக்குள்ளா அதை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டவங்கன்னா அந்த மிளகாயோட நெடி வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா இந்த மல்லித்தலையும் பச்சை மிளகாய் அரைச்சது இதில் போட்டுடலாம். எனக்கு மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைப்படல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக அரைச்சிடுங்க. இதில் இது வேகட்டும். வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கோங்க, வேணும்னா அப்புறமேட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு அள்ளி போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பச்சை கலராக தான் இருக்கும் இது டிஷ்ஷு வந்து. இதில் நீங்கள் வந்து எக்கு காய் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சு, காய் வெந்திருக்கும். நான் நடுவில் கிளறி விட்டேன், கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்மளுக்கு தண்ணி வேணும், ஏன்னா அந்த செந்தகத்தில் இந்த மசாலா பிடிக்கணும், அதனால் இந்தளவுக்கு தண்ணி வேணுங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் உதிரி உதிரியாக அது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்கும். இந்த தண்ணியோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து போடுறேங்க இந்த செந்தகத்தை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கிளறி விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நான் செக் பண்ணிட்டேன்.
நல்லா உடச்சி விட்டுருங்க. எல்லாரும் செஞ்சு பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் மறக்காம எனக்கு சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செந்தகம் போட்டுக்கலாம். நான் இப்போ மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன் இது, அதனால் அளவாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் நெய்யோ போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட புரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஹெல்த் இஷ்யூஸ்னால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். புளிப்பு வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதனால் லெமன் புளியில். இப்போ கால் டீஸ்பூனு நம்ம வந்து கரம் மசாலா போட்டுடலாம். லாஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்குங்க, அதனால் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பூனை விட உப்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம கையில் எடுத்து அன்பாக சமைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு மீதி ஆகாது. என்னோட சஜஷன் தான் இது. நான் மோஸ்ட்லி கையில் தான் எடுத்து போடுவேன். வீடியோக்கு அவசரம் ஸ்பூனில் பண்ணுறேன்னா ஏதாச்சும் யாராச்சும் கமெண்ட் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. பட்டாணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உதிர்த்து உதிர்த்து போட்டுடலாம் நம்ம, ஏன்னா கெட்டி கெட்டியாக இருந்தால் மசாலா கரெக்டாக பிடிக்காது, அதனால் உதிர்த்து போட்டுடலாம். இப்போ பாருங்க கரெக்டாக ஆயிடுச்சு. எண்ணெயும் அதிகம் இல்லாமல், இல்லைன்னா எண்ணெய் இருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க என் பசங்கள்லாம். எண்ணெயை அவங்க பார்த்தாலே எண்ணெய் இதுக்கு இவ்வளோ ஊற்றுறீங்க அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ நான் பாருங்கள் இதை முடிஞ்சிடுச்சு, நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. நான் இது நைட் நேரத்தில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி நான் நைட்டு யூஸ் ஷூட் பண்ணுறது இல்லை. இந்த ரெசிபி செய்கிறதுனால போ அப்லோட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது. அப்போ சரி, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. பாருங்க எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.